கரங்களை தட்டி பாடட்டும். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசையா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசையா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். நல்ல கரங்களை உயர்த்தி தானே பாடி. இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசையா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். அப்ரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். அப்ரகாமின் இறைவனே, சத்தமா சத்தமா, ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே, கரம் உயர்த்தி தடி மாறி. இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசையா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசையா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். யோ வாழ்விடுகிற இறைவன், வார்த்தையாக கண்டு வருகிற இறைவன், உன்னதத்தின் வல்லமையை நான் உங்கள் மேல் அனுப்புவேன். வாழ்வளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன். வாழ்வளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனே, நல்ல கரம் உயர்த்தி தடிப்பாடு எல்லாரும். இறைவா, இறைவா, ஆராதிக்கின்றேன். நன்றி செலுத்துகிறோம். எங்களை முழுமையாகவும்
கற்கருணை இறைவனே ஆராதிக்கின்றே மீட்பருக்கும் இறைவனே சத்தமா பாருங்க நற்கருணை இறைவனே ஆராதிக்கின்றே மீட்பருக்கும் இறைவனே ஆராதிக்கின்றே மன்னிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றே மன்னிக்கும் இறைவனே கரம் உயர்த்தி பாடி எல்லாரும் இறைவா இறைவா ஆராதிக்கின்றே இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றே இறைவா இறைவா திக்கற்றவர்களாக விட மாட்டேன் நான் உங்களை அநாதைகளாக விட மாட்டேன் துணையாளரை தேற்றருவாளரை பரிந்துரையாளரை நான் கற்றுத்தந்த ஒவ்வொன்றையும் நினைவூற்றுகிறவரை உங்களுக்கு உன்னதத்தில் இருந்து வல்லமையாக தரப்போகிறேன் நற்கரணையின் உற்று பார்ப்போம் லூக்கா நற்செய்தி 24 அதிகாரத்திலே உயிர்த்த ஆண்டவர் சீடர்களுக்கு தோன்றும் பொழுது சொல்கின்ற வார்த்தை நான் உங்களை உன்னதத்தின் வல்லமையால் நிரப்புவேன் உன்னதத்தின் அந்த வல்லமையால் உங்களை நிரப்புவேன் அந்த ஒரு வாக்குறுதிக்காக ஜெபிப்போம் இதோ 49வது இறைவார்த்தை 24:49 இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரிலேயே இருங்கள் திருத்தொண்டர்கள் அன்னை மரியாளோடு இணைந்து எருசலேம் கோவிலில் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் பெந்தகோஸ்து என்ற நாள் வந்த பொழுது திருத்துதர் பணி 2 நாம் தியானித்தோம் வாசித்தோம் அந்த நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒரு இடத்தில் கூடியிருந்தார்கள் இதோ நாம் ஒன்றாக இறை பிரசன்னத்தில் கூடியிருப்பது போல திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்ற ஒரு இறைச்சல் வானத்தில் இருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒளித்தது மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள் அவர்கள் அனைவரும் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார்கள் அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார்கள் தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேச தொடங்கினார்கள் அன்பு பிள்ளையே இதோ அந்த நாள் இந்த நாள் இது ஆண்டவரின் நாள் இது ஞாயிற்றுக்கிழமை இயேசு உயிர்த்த நாள் இது 50வது நாள் பெந்தகோஸ்து பெருவிழா இந்த ஆண்டவரின் நாள் இந்த நாளில் இறைவன் நமக்கு தந்த வாக்குறுதியான வல்லமையை நாம் பெறப்போகின்ற நாள் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா இந்த வாக்குறுதிக்காக ஜெபிப்போம் அன்பு பிள்ளையே யோவேல் இறைவாக்கினர் புத்தகம் 2:28-29 அதனுடைய தலைப்பே ஆண்டவரின் நாள் ஆண்டவரின் நாள் அந்த நாளில் என்ன நடக்கும் இந்த நாளில் என்ன நடக்கப் போகிறது இந்த பெந்தகோஸ்து பெருவிழாவில் என்ன நடக்கப் போகிறது இதோ யோவேல் இறைவாக்கினர் புத்தகம் 2:28-29 நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன் நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன் உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்கு உரைப்பர் உங்கள் முதியோர் கனவுகளையும் இதோ இளைஞர்கள் காட்சிகளையும் காண்பார்கள் அந்நாளில் உங்கள் பணியாளர் பணி பெண்கள் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன் நம் ஒவ்வொருவர் மீதும் இறைவன் நம் ஆவியை ஆவியானவரால் நிரப்பப் போகிறார் வாக்குறுதி அனைவர் மேலும் அந்நாளில் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன் உங்கள் புதல்வரும் புதல்வியரும் முதியவர்களும் இளைஞர்களும் பணியாளர்களும் பணி பெண்களும் அனைவரும் ஆவியானவரால் நிரப்புவேன் பிரைஸ் தி லார்ட் அன்புக்குரியவர்களே இது வெறும் ஒரு வாக்குறுதி அல்ல திருத்தூதர்கள் அன்று அவரை பெற்றுக்கொண்டார்கள் என்றால் ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு திடம் பெற்றவர்களாக மாறினார்கள் என்றால் இன்று இயேசுவின் சீடர்களாக இருப்பது நாம் ஒவ்வொருவரும் யாரெல்லாம் இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அத்துணை பேருக்கும் ஆவியானவர் பரிசாக கிடைக்கிறது ஆவியானவரை பரிசாக நாம் பெற்றுக்கொள்கின்றோம் யாரெல்லாம் இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ நாம் இந்த நாட்களில் எல்லாம் தியானித்தோம்
நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிற பொழுது ஆவியானவர்கள் நமக்கு சொந்தம். யோவான் செய்தி 7ஆம் அதிகாரத்தில் 37-38 இறை வார்த்தைகள். திருவிழாவின் இறுதியான பெருநாளில் இயேசு எழுந்து நின்று உரத்த குரலில் கூறுகிறார். இறுதி நாள் பெந்தகோஸ்து நாள் இந்த நாள் இது போல ஒரு நாளில் இயேசு உரத்த குரலில் கூறுகின்ற ஒரு வார்த்தை, யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும். மறைநூல் கூறுவது போல அவர்கள் அவருடைய உள்ளத்தில் இருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும். பாருங்களேன், நம்பிக்கை கொள்வோர், யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் உள்ளத்தில் இருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும். எது என்னது என்னது இந்த வாழ்வு தரும் தண்ணீர்? அடுத்த வார்த்தையில் இறைவார்த்தை தெளிவாக நமக்கு வெளிப்படுத்தும். 39வது இறைவார்த்தை, தம்மிடம் நம்பிக்கை கொள்வோர் பெறப்போகும் தூய ஆவியை குறித்தே அவர் இவ்வாறு சொன்னார். அன்பு பிள்ளையே, ஆண்டவர் மீது நம்பிக்கையும் தாகமும் அவர் மீது அன்பும் நாம் காண்பிக்கிற பொழுது, இந்த எனக்கு தாகம் ஆவியானவரால் நிரப்பப்பட்டால் மட்டும்தான் என் வாழ்வில் நான் தினத்தோடு வல்லமையோடு சாட்சியமாக ஒரு புனிதமான தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்ற ஒரு தாகம் இருந்ததென்றால், இவர் மட்டுமே எனக்கு ஆவியானவரை பொழிய வல்லவர் என்ற அந்த நம்பிக்கை இருந்ததென்றால், அனைத்து ஆசீர்வாதங்களையும் ஆவியின் கொடைகளையும் வரங்களையும் கனிகளையும் பெற்றுக் கொள்ளப் போகிறோம். அன்புக்குரியவர்களே, ஒரு நிமிடம் கரங்களை விரித்து பிடிப்போம். நம் மனதில் உள்ள ஏக்கங்கள் எண்ணங்கள் அனைத்தையும் ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக ஆவியானவரை பெறுவதற்கு ஒரு தடை நம் வாழ்வில் பாவங்கள். மண் பாவத்தில் இருந்து அதை விட்டுவிட மனமில்லாத நிலைமை நம் மனதில் இருந்ததென்றால், மனம் மாற விருப்பம் இல்லாத ஒரு சூழல் இருந்ததென்றால், இந்த நேரத்தில் அந்த பாவங்களை எல்லாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். ஏதேனும் பாவக்கரைகள், தீய பழக்க வழக்கங்கள், பாவத்திற்கான அடிமை நிலை, தவறான வாழ்க்கை உறவு முறை, ஏதேனும் நம்மை ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு அவரால் புதுப்பிக்கப்படுவதற்கு தடையாக இருந்ததென்றால், திருப்பாடலோடு ஆசிரியரோடு இணைந்து ஒரு சிறிய ஜபம். 51ஆம் அதிகாரத்தில் 11வது இறைவார்த்தை நான் சொல்லி தருகின்ற வசனத்தை சொல்லி ஜபிப்போம். உமது முன்னிலையில் இருந்து என்னை தள்ளி விடாதேயும், உமது முன்னிலையில் இருந்து என்னை தள்ளி விடாதேயும், உமது தூய ஆவியை என்னிடம் இருந்து எடுத்து விடாதேயும், உமது தூய ஆவியை என்னிடம் இருந்து எடுத்து விடாதேயும். அன்புக்குரியவர்களே, கரங்களை உயர்த்தி பிடிப்போம். மைக்கில் இல்லை, நம்ம பாவங்களை, மனதில் உள்ள ஏக்கங்கள் எண்ணங்கள், எந்த ஒரு சூழல் நீங்கள் இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனையை நீங்கள் இப்பொழுது சந்தித்து கொண்டு இருந்தாலும், அதை அனைத்தையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உயிருள்ள தேவன் முன்னிலையில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதை ஒப்புக் கொடுத்து விட்டு எதையாவது ஒன்று கொடுத்து ஒன்றை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். நம்மிடம் இருக்கிற ஏதாவது ஒரு பாவத்தினுடைய ஒரு விளைவாக இருக்கலாம், அல்லது பாவத்திற்கான ஒரு சூழலாக இருக்கலாம், ஒரு கெட்ட பழக்க வழக்கமாக இருக்கலாம், எதுவோ ஒன்று நம்மிடம் இருப்பது இறைவன் விரும்பாத ஒன்றை அவரிடம் கொடுத்து விட்டு விண்ணகத்தின் பரிசான தூய ஆவியானை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். நாம் அதை அவர் தராத ஒன்றை நம் கைகளில் வைத்திருக்கிறோம் என்றால், அவர் தருகின்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒன்று ஏதாவது ஒன்று, ஒரு மொபைலுக்கு அடிமையாக இருக்கலாம், சோசியல் மீடியாவாக இருக்கலாம், ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், அல்லது தவறான உறவு முறையாக இருக்கலாம், தீய பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், குடி போதையாக இருக்கலாம், ஏதோ ஒன்று, எது இறைவன் உனக்கு தரவில்லையோ, நீயே உனக்கென சொந்தமாக வைத்திருக்கிறாயோ, அதை இப்பொழுது இறைவனிடத்தில் ஒப்படைக்க போகிறோம். கரங்களை உயர்த்தி பிடித்த வண்ணமாக கண்களை மூடி சுதந்திரமாக துதிக்கிறோம். நான் இதோ ஆண்டவரின் அடிமை என்ற அன்னைமரியால் இறைவனுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிப்பதன் அடையாளமாக நம் கரங்களில் உள்ள, நம் வாழ்வில் உள்ள பாவ சுமைகளை ஆண்டவருக்கு ஒப்படைத்து விட்டு தூய ஆவியானவருக்காக நாம் ஜெபிக்க போறோம். அதனால் முழுமையாக ஒப்படைத்து குரல் எழுப்பி துதித்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தாகத்தோடு குரல் எழுப்பி துதித்து ஜெபிங்க. முழுமையாக ஒப்புக் கொடுங்க. மனக்கவலையும் உடல் பாரத்தோடும் பாவ பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளின் ஆசிர்வதியும், ஆண்டவரே உமது தூய் ஆவியானவரை கொடையாக பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கிற எல்லா தீயோனின் சூழ்ச்சிகளையும் பாப கட்டுகளையும் இப்பொழுது நாம் தூய் ஆவியானவரால் நிரப்பப்படுவதற்காக ஜெபிக்கின்ற நிமிடம், முடிந்தவர்கள் முழந்தால் படியிட்டு கரங்களை கூப்பிய வண்ணமாக நிற்கவும். வயதானவர்களாக இருந்தால் அமர்ந்து கொண்டாலும் பரவாயில்லை. புனிதர்களின் மன்றாட்டு மாலை பாடி நாம் ஜெபிக்கின்ற நிமிடம் பின்னக வாசிகளோடு இணைந்து நாம் ஜெபிக்கிறோம்.
தூய ஆவியானவர் விண்ணகத்தின் கொடையை பெற விண்ணக வாசிகளோடு புனிதர்களோடு நம் பெயரை தாங்கிய புனிதர்கள் மேலுமாக எல்லா புனிதர்களிடத்திலும் நாம் இப்பொழுது பரிந்துரை நாடப்போகின்ற நிமிடம் அன்புக்குரியவர்களே. தாகத்தோடு இந்த நிமிடத்தில் வேறு ஒன்றுக்காக நாம் ஜெபிப்பதில்லை. மூவர் இறைவனில் மூன்றாவது நபராக நம்மை வழிநடத்துகிற நம்மோடு பயணிக்கிற தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுவதற்கும் புதுப்பிக்கப்படுவதற்காக மட்டும் நாம் ஜெபிக்கின்றோம். தாகத்தோடு இந்த புனிதர்கள் மன்றாட்டு மாலையில் பாடி ஜெபிப்போம். இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் புனித மரியாயே இறைவனின் தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித தூதர்களே புனித சுசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித ஸ்நாபக அருளப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித ராயப்பரே சின்னப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித பலவேந்திரரே புனித அருளப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித மரியா மதலேனம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித முடியப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித லௌரேஞ்சியாரே எங்களுக்காக புனித அந்யோக இஞ்ஞாசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித ஆஞ்சே சம்மாலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித பெர்பெத்துவா பெலிசித்தம்மாலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித கிரிகோரியாரே புனித அகோஸ்தீனாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித அத்தானாசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித பசிலியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித மாத்தினாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித ஆசீர்வாதப்பரே புனித பிரான்சிஸ்குவே சாமிநாதரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித பிரான்சிஸ்கு சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித வியானி மரிய அருளப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித பிரான்சிஸ் அசிசியாரே எங்களுக்காக புனித அசிசி கிளாரம்மாலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித வின்சென்டே பவுலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித பாதரே பியோவே எங்களுக்காக புனித அன்னை தெரேசம்மாலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித செசிலியம்மாலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்
இறைவனின் எல்லா புனிதர்களே புனிதையரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் கருணை கூர்ந்த எங்களை மீட்டருளும் ஆண்டவரே தீமை அனைத்தலும் இருந்த எங்களை மீட்டருளும் ஆண்டவரே பாவம் அனைத்திலும் இருந்த எங்களை மீட்டருளும் ஆண்டவரே நித்திய மரணத்திலிருந்த எங்களை மீட்டருளும் ஆண்டவரே உமது மனித அவதாரத்தினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே உமது மரணத்தினாலே உயிர்ப்பினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் வருகையினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே உமது பரிசுத்த திருச்சபையை ஆண்டு காத்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் பாவிகளாகிய நாங்கள் உம்மை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் திருச்சபை தலைவரையும் திருநிலை பணியாற்றும் அனைவரையும் திருமறை வாழ்வில் நிலைத்திருக்க செய்ய வேண்டும் உம்மை மன்றாடுகின்றோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் அனைத்துலக மக்களுக்கு சமாதானமும் ஒற்றுமையும் தந்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் உமது புனித ஊழியத்தில் எங்களை உறுதிப்படுத்தி காத்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் தேர்ந்து கொள்ளப்பெற்ற இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்களுக்கு சேவி சாய் தருளும் கிறிஸ்துவே எங்களுக்கு சேவி சாய் தருளும் கிறிஸ்துவே தயவாய் சேவி சாய் தருளும் கிறிஸ்துவே தயவாய் சேவி சாய் தருளும் நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். ஆராதனுடைய இறுதி கட்டத்திற்கு நாம் கடந்து வருகிறோம். ஆவியானவரால் அபிஷேகத்திற்காக, ஆவியானவரின் அபிஷேகத்திற்காக, புதுப்பிக்கப்படுதலுக்காக ஜெபிக்கிருக்கின்ற நிமிடங்கள். இந்த நேரத்திலே முதலில் நாம் நம் கரங்களை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிக்கின்ற நிமிடம். தொடக்க நூல் புத்தகம் 12 அதிகாரத்தில் ஆபிரகாம், விசுவாசிகளின் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு இறைவன் கொடுக்கிற ஒரு வாக்குறுதி இருக்கிறது. இதோ உன் நாட்டில் இருந்து நான் உன் இனத்தவரிடம் இருந்தும் நான் உனக்கு காண்பிக்கின்ற நாட்டிற்கு நீ செல். நான் சொல்வதை போல நீ செய்தால் உனக்கு என்ன ஆசியர்? உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசி ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நான் சபிப்பேன். பாருங்கள் அன்புக்குரியவர்களே, கீழ்ப்படிதலுக்கான ஆசீர்வாதம். இதற்கு முந்தின அதிகாரம் கீழ்ப்படியாமல் தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப பாபேல் கோபுரம் கட்டுகிறார்கள். ஆனால் 12 அதிகாரத்தில் ஆபிரகாமை இறைவன் அழைத்து அவரிடம் சொல்கிறார், நீ நான் சொல்கின்ற இடத்திற்கு கடந்து செல்வாய் என்றால் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் வழியாக உன் வழித்தோன்றல்களை ஆசீர்வதிப்பேன், நீயே ஆசியாக விளங்குவாய், நீ தொட்டது அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படும். Praise the Lord. அந்த வழித்தோன்றல்களில் ஒருவர் தான் நாம் ஒவ்வொருவரும். ஆபிரகாம் நம் தந்தையாக இருக்கிறார், விசுவாசிகளின் தந்தையாக இருக்கிறார். திருமுழுக்கிற பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். Praise the Lord.
திருமுழுக்க பெறாத இருந்தவர்கள் இருக்கிறீர்கள் என்றால் கூட இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்தால், நம்பிக்கை வைக்கிற இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கிற பொழுது நாம் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக மாறுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக மாறும் பொழுது கிடைக்கின்ற கீழ்ப்படிதலுக்கான ஆசிகள் என்று இணை சட்டம் புத்தகம் 28 அதிகாரத்திலே இறைவன் கூறுகின்ற வார்த்தை 3 முதல், நீ நகரில் ஆசி பெற்றிடுவாய், வயல்வெளியில் ஆசி பெற்றிடுவாய், உன் கருவின் கனியும் அதன் நிலத்தின் பயனும் உன் கால்நடைகளும் அதன் ஈற்றுகளும் உன் மாடும் கன்றுகளும் உன் ஆடுகளும் ஆட்டுக்குட்டியும் ஆசி பெற்றிடும், உன் கூடையும் உன் மாவு பிசையும் தொட்டியும் ஆசி பெற்றிடும், நீ வருகையிலும் செல்கையிலும் ஆசி பெற்றிடுவாய், உன் களஞ்சியங்களிலும் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் நீ ஆசி பெறும்படி ஆண்டவர் ஆணையிடுவார். Praise the Lord. நம் அனைவரும் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் நம் கரங்களை, இரண்டு கரங்களையும் உயர்த்தி நம்ம அமைதியாக ஒரு சின்ன குரலில் துதித்து ஜபிக்கிறோம். தந்தையர்கள், நான் இங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் நம் கரம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக ஜபிக்கின்ற நிமிடம். அதனை தொடர்ந்து ஆராதனுடைய இறுதி பகுதியில் இந்த கரம், நமது ஆசீர்வதிக்கப்பட்ட கரத்தை வைத்து மற்றொருவருக்காக ஜபிக்க போகிறோம். அதனால் நம் கரங்கள் ஆசீர்வதிக்கப்பட கரங்களை உயர்த்துவோம். கரம் என்பது ஆவியானவரை பெற்றுக்கொள்வதன் அடையாளம். இயேசு அற்புதங்களை அதிசயங்களை செய்தது தன் கரத்தை உயர்த்தி. ஆவியானவரின் ஒரு அடையாளம் வல்லமையுள்ள கரம், இறைவனது கரம். இறைவனது கரம் நம்மோடு இருக்கிறது என்றால் இறை பிரசன்னமும் ஆவியான் நம்மோடு இருக்கிறார் என்று பொருள். இந்த நேரத்தில் கரங்களை உயர்த்தி நீங்கள் ஒரு 5-6 பேர் கேட்கும் அளவிற்கு தாகத்தோடு ஜெபியுங்கள். உங்கள் கரம் ஆசீர்வதிக்கப்பட. ஆபிரகாமின் பிள்ளைகள், ஈசாக்கின் பிள்ளைகள், இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகள், நாம் விசுவாசிகளின் பிள்ளைகள். Praise the Lord. கரங்களை உயர்த்தி கண்களை மூடிய வண்ணமாக சுதந்திரமாக நாம் 5-6 பேர் கேட்கும் துதித்து ஜெபிப்போம். தாகத்தோடு ஜெபிப்போம், கரங்களை உயர்த்துவோம். இயேசுவே, எங்கள் கரங்கள் ஆசீர்வாதத்தின் கரங்களாக மாறட்டும். ஏதோ இந்த பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற பொழுது ஆண்டவரே, குருத்துவத்தின் அதிகாரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கரங்கள் யார் மீது வைக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, நீர் கரத்தை உயர்த்தி நீ ஜெபித்த பொழுது, நீ கரத்தை எடுத்து நீ ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர் கிடைத்தது போல, இதோ இந்த பிள்ளைகள் ஜெபிக்கிற பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். நீர் கண் பார்வையற்றவருக்கு பார்வை கொடுத்தீர், காது கேட்காதவருக்கு கேள்வியை கொடுத்தீர், இறந்தவர்களை உயிர்த்தெழ செய்தீர், அப்பங்களை பருக செய்தீர், பாவங்களை மன்னித்தீர், குடும்பத்திற்கு சமாதானம் கொடுத்தீர், நோய் நொடிகளில் உள்ளவர்களுக்கு உடல் பிணிகளில் இருந்து விடுதலையை கொடுத்தீர், அதற்கெல்லாம் மேலாக உன்னதத்தின் கொடையை கொடுத்தீரே. இதோ கரங்களை உயர்த்தி தாகத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளையின் கரத்தையும் ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா, 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 இரண்டே வார்த்தை. திருத்தூதர் பணிகள் 8 அதிகாரம் நான் வாசிப்பதை நீங்கள் கேட்டால் போதும். சமாரியர் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டனர் என்பதை எருசலேம் உள்ள திருத்தூதர்கள் கேள்விப்பட்டு, 8 அதிகாரம் 14 முதல் இறை வார்த்தை, பேதுருவையும் யோவானையும் அவர்களிடம் அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் சென்று சமாரியர் தூய் ஆவியால் ஆட்கொள்ளப்படுமாறு இறைவனிடம் வேண்டினார்கள். அதிலே 17 வசனம், பின்பு பேதுருவும் யோவானும் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைக்கவே அவர்கள் தூய ஆவியை பெற்றார்கள். கரங்களை வைத்து ஜெபிக்கிற பொழுது தூய ஆவியானவரை கொடையாக பரிசாக பெற்றுக்கொள்கிறோம். அதே திருத்தூதர் பணிகளில் 19 அதிகாரத்தில் 6 இறை வார்த்தை, பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்ததும் தூய ஆவி அவர்கள் மேல் இறங்கியது. அப்பொழுது அவர்கள் பரவச பேச்சு பேசினர், இறை வாக்கும் உரைத்தனர். கரங்களை வைத்து நாம் ஜெபிக்கிற பொழுது, ஒருவர் மற்றவருக்காக ஜெபிக்கிற பொழுது, அந்த கரங்களை வைத்து ஜெபிக்கும் பொழுது ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் நாம் ஒருவர் ஒருவர், அதாவது இருவர் ஒருவர் ஒருவர் முகத்தை பார்த்த வண்ணமாக நிற்க வேண்டும். ஒருவர் மற்றவரின் முகத்தை பார்த்தவராக, இப்போ 2 பேராக நிற்பீங்க, உங்கள் அருகில் இருக்கிற நபர்களில் ஒருவர் ஒருவரின் முகத்தை பார்த்த வண்ணமாக, நானும் ஃபாதரும் முகத்தை பார்த்து நிற்கிறோம். இப்படி ஒருவர் ஒருவரின் முகத்தை பார்த்த வண்ணமாக நிற்க வேண்டும். யாரும் தனியாக நிற்காதீர்கள். மூவராக இருந்தால் பக்கத்திலேயா எங்க இருக்க தனியாக ஒருத்தர் இருக்காருன்னு பாருங்க. இல்லை என்றால் 3 நபர்களாக நின்று கொள்ளுங்கள். எல்லாரும் 3 பேரா நிற்காதீங்க. ஒருவர் ஒருவரின் முகத்தை பார்த்து நில்லுங்கள். ஒருவேளை ஒருவர் தனியாக நிற்கிறார் என்றால்
எங்கே தனியாக இருக்கிறாங்கன்னு பாருங்கள், அவர்களிடத்தில் கடந்து செல்லுங்கள். இல்லை என்றால் மூன்று நபர்களாக நின்று கொள்ளுங்கள். யாரும் தனி நபராக நிற்காதீர்கள். ப்ரைஸ் தி லார்ட். நான் சொல்கிறது புரியுதுங்களா? தயவு செய்து அங்காங்கே தனியாக யாரும் அமர்ந்து கொண்டிருக்காதீர்கள். ஒருவர் ஒருவரின் முகத்தை, அதாவது ரெண்டு ரெண்டு பேராக நிற்கிறீங்க, ஒருவேளை ஒருவர் குறைவாக இருந்ததென்றால் மூன்று நபர்களாக நின்று கொள்ளுங்கள். முடிந்தவரை எல்லாரும் அந்த தியான வளாகத்திற்குள் கடந்து வர முயற்சி எடுப்போமே. இப்பொழுது உங்களது இடது கரத்தை உங்கள் நெஞ்சு பகுதி மீது, இதயத்தின் மீது வைத்துக் கொள்வோம். வலது கரத்தை எடுத்து இவனை என்ன செய்ய போறீங்கன்னா, உங்களுக்கு முன்னால் இருக்கிற நபருக்காக ஜெபிக்கின்ற நிமிடம். அதனால் அன்புக்குரியவர்களே, உங்கள் வலது கரங்களை அவர்களின் நெற்றியின் மீது, தலையின் மீது வைத்துக் கொள்வோம். கண்களை மூடுவோம். இப்பொழுது நீங்கள் ஜெபிக்க போவது, நான் சொல்வதை கவனிக்கணும். தயவு செய்து யாரும் விளையாட்டுத்தனமா எடுக்கக்கூடாது. அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நீங்கள் ஜெபிப்பது உங்களுக்காக இல்லை, மாறாக உங்களுக்கு முன்னால் நிற்கிற அந்த நபருக்காக ஜெபிக்கிறீங்க. உங்களது கரம் யார் மீது வைத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு இறைவன் அனைத்து ஆசீர்வாதங்களையும் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும் என்று துதித்து ஜெபிக்கின்ற நிமிடம். எல்லா ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு தேவையோ, ஒருவேளை உடல் சுகமற்றவர்களாக இருக்கலாம், பலவிதமான மன பாரத்தில் கடந்து வந்திருக்கலாம், நோய் நொடிகள் அவர்கள் வாழ்வில் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த கரம் வழியாக உங்களை, அந்த நபரை இறைவன் ஆசீர்வதிக்கின்ற நிமிடம் தாகத்தோடு துதித்து ஜெபிப்போம். பாடல் பாடப்படும், நீங்கள் துதித்து ஜெபித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். உங்களுக்காக அல்ல, உங்களுக்கு முன்னால் இருக்கிற, உங்களது கரத்தை யாரின் மீது வைத்திருக்கிறோ அந்த பிள்ளைக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. துதித்து ஜெபிப்போமா? குரல் எழுப்பி அந்த நபர் கேட்கும் அளவுக்கு குரல் எழுப்பி துதித்து ஜெபிப்போமா? ஆவியானவர் இறங்கி வருகின்ற நிமிடம், ஆவியானவர்களால் புதுப்பிக்கப்படுகின்ற தாகத்தோடு உள்ளத்தின் வாழ்வு தரும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்தும் நம்பிக்கை கொள்வோர் பெறப்போகிற தாகத்தோடு குரல் எழுப்பி தாகத்தோடு தீ போல இறங்கணுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. தீ போல இறங்கணுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அந்தியகார அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும், அறுவடை காலம் இதோ ஆவியால் நிரப்பிடுமே. அந்தியகார அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும், அறுவடை காலம் இதோ துய ஆவியால் நிரப்பிடுமே. தீ போல இறங்கணுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைக்கிடவே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைக்கிடவே. போல இறங்கணுமே, அக்னி நாவாக அமர்ந்திடும்.
காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அந்தியகார அபிஷேகம் மகள ஜனத்தின் மேலும் அறுவடை காலமிதோ துய ஆவிய நிரம்பிடுமே, அக்னியாயிரங்கிடுமே, அக்னாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. குருக்கள் உங்களுக்காக உங்களுடைய கரங்களை ஆசீர்வதித்து ஜெபித்தார்கள். உங்களுடைய கரங்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட கரங்களால் நீங்கள் மற்றவருக்காக ஜெபித்துள்ளீர்கள். அதே ஆசீர்வாதம் உங்களுக்கு தராமல் ஆண்டவர் விட மாட்டார். இஸ்ரேல் அன்பார்ந்தவர்களே, பெந்தகோஸ்த அனுபவம் அது பிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், அது கற்பனை அல்ல, பிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். அவர்கள் இருந்த அந்த இடத்திலே காற்று ஒலித்தது, காற்று அடித்தது, அந்த அடித்த காற்றினுடைய ஒலியை அவர்கள் கேட்டார்கள். They heard the noise of the wind. That means it is a physical experience, sensible experience. பிளவு பட்ட நாவு தீ போல இறங்கி வந்ததை பார்த்தார்கள். So it is a sensible experience. கற்பனை அல்லது physical experience. அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு நடக்க, கண்களை மூடி. மற்றவர் பார்க்காத சில பார்வைகள் ஆண்டவர் உனக்கு தருவார். தூய்மையான ஒரு வாழ்க்கைக்குள்ள பார்வை ஆண்டவர் உனக்கு தரட்டும். உலக போக்கில் நீ வாழ்ந்துட்ட, உலக போக்கில் வாழ்ந்துட்ட, அது தெரியாமல் வாழ்ந்துட்ட. உன்னுடைய சரீரத்தையும் மனசையும் உலக போக்கிற்கு விட்டுட்ட. இனி ஆண்டவருக்காக முடிவிடும். இனி நீ வாங்குற ஒவ்வொரு ட்ரெஸ்ஸிலையும் உனது ஆன்மீகம் இருக்கணும். இனி உன்னுடைய அந்த ஸ்டைல் ஆஃப் ஹேர் கட்டில் கூட இதில் ஒரு ஆன்மீகம் இருக்கணும். உலகத்துக்கு பின்னால் போகாதான், ரொம்ப நாள் நிலைக்காதது. ஒவ்வொரு அலங்காரம் நீ பண்ணுறது அதில் பின்னால் ஒரு ஆன்மீகம் இருக்கட்டும். ஆன்மீகம் இல்லாத அலங்காரம் உனக்கு நல்லதல்ல, ஆன்மீகம் இல்லாத ஆடை உனக்கு நல்லதல்ல, ஆன்மீகம் இல்லாத அணிகலன்கள் உனக்கு நல்லதல்ல. கண்களை மூடிய வண்ணம் முடிவிடு. தூயாவியானவரே, தூய்மைக்காக நான் கேட்குறேன். ஆண்டவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்க வேண்டாம், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இப்போ கேளு. ஹோலினஸ், ஹோலி ஸ்பிரிட், ஐ நீட் ஹோலினஸ். தூய்மைக்காக கேளு. பிரஸ்டில் இருக்கிற கட்டியிலிருந்து விடுதலை தந்த ஆண்டவர் ஒருவரை ஆசீர்வதிக்கிறார். பிரஸ்டில் இருக்கிற கட்டியிலிருந்து விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுனே. உடலில் உள்ள காயங்களிலிருந்து விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் ஒருவரை. அது வெயிலின் காரணமாக இருக்கலாம், உடலில் உள்ள காயங்களிலிருந்து விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தவறான கனவுகள் உன்னுடைய தூக்கத்திலே உன்னை டிஸ்டர்ப் பண்ற, உன்னுடைய தொந்தரவு பண்ற சில கனவுகளில் இருந்து விடுதலை தந்து நல்ல உறக்கம் தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வாயில் இருக்கிற புண்ணில் இருந்து விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருக்கு உன்னையே ஒப்பு கொடு, நன்றியோடு ஒப்பு கொடு. ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனை, தலையில ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். முகத்தில் அதிகமான பருவு இருக்கு, அந்த குருக்கள் அந்த விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். From your pimples, God is healing you. அதிகமாக மூச்சு வாங்குது, விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். திருமண தடையை நீக்கி 8 திருமணங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். திருமண தடைகள் 8 நீக்கி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜெகன் என்ற ஒரு மகனை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ரூபா என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்.
ஜான்சி உன்னுடைய பேரை கேட்டு உன்னுடைய நீ ஆண்டவர்கிட்ட பலியா ஒப்பு கொடுத்த அந்த பலி திருப்பலியில ஒப்பு கொடுத்த அந்த பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். வல்லமை உள்ளவர், நல்லவர், மனசுல எழுதி வச்சுக்கோ. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், அதே மனசுல எழுதி வச்சுக்கோ. சாத்தான் நல்லவன் அல்ல. உனக்கு இப்ப காமிக்கிறதெல்லாம் நல்லது மாதிரி காமிக்குது, ஆனா நல்லவன் அல்ல. அவனால நல்லது தர முடியாது. சரியான அறிவை சரியானவர்கிட்ட இருந்து வாங்க, தூய ஆவியானவர்கிட்ட அந்த கற்றுக்கொள். பாம்பு வழிபடுற இடத்துல போன ஒருத்தர், நீ ஏதோ விளையாட்டுத்தனமா போயிருக்கிற, ஆனா அது உனக்கு ஏதோ ஒரு பாதிப்பை தந்திருக்கு. பாம்புகளை வழிபடுற இடத்திற்கு நீ விளையாட்டுத்தனமா போயிருக்கிற, ஆனா அது உனக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஆனா அது உனக்கு தெரியல, அது பாதிப்பு உனக்கு தந்திருக்குன்னு. இன்னைக்கு நீ அனுபவிக்கிற பல பாதிப்புகள் நீ தவறான இடத்துக்கு போனதனுடைய பாதிப்புகள். அது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்த எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான வேலை செய்யற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான வேலை செய்யற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வேலைக்காக ஜெபிக்கிற மூன்று பேருடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் உனக்கு தடை தடங்கல்களை நீக்கி நல்ல பாவ சங்கீர்த்தனத்தின் வழியா வேலை தரார். நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்ய ஒரு மகனுடைய பெயர் ஜான். வேலைக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க, பலியா ஒப்பு கொடுத்தது அந்த வேலை இல்லை அப்படின்னு அந்த வேதனை. ஆண்டவர் எனக்கு வேலையை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மூன்று பேருக்கு பார்ந்தவர்களே, முட்டிக்கால் போடுங்க. ஆண்டவருக்கு உன்னையே ஒப்பு கொடுத்து நான் சொல்லித்தர ஜபம், அந்த ஜபத்தை சொல்லித்தரும் பொழுது உன்னுடைய உடலில் நான் இப்போ எந்தெந்த இடத்த சொல்கிறேனோ அந்த இடத்துல சிலுவை மட்டும் போடுங்க. ஜபம் இதுதான், இயேசுவின் ரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவர். அப்போ நான் இப்போ நெற்றின்னு சொல்லும் பொழுது நெற்றியை இயேசுவின் ரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யுமா, இதுதான் அதனுடைய மெத்தட். அப்போ ஒவ்வொரு இடமா சொல்லி, இப்போ நான் கண்ணு அப்படின்ற இப்போது செலவு போட்டு கண்களை ஜபம், இயேசுவின் ரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. அப்போ நம்ம கேட்கறது விண்ணக தந்தைக்கிட்ட, எதுக்காக கேட்குறோம்? இயேசுவின் ரத்தத்துக்காக கேட்குறோம், தூய ஆவியின் அபிஷேகத்துக்காக கேட்குறோம். தந்தையிடமிருந்து மகன் வழியாக நாம் பெற்ற தூய ஆவியானவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அது உன்னுடைய காயங்கள் இருக்கலாம், உன்னுடைய பாவங்கள் இருக்கலாம், இந்த உறுப்புகள் வழியாக வந்த பாவங்கள் இருக்கலாம், நோய்கள் இருக்கலாம், பாதிப்புகள் இருக்கலாம், மூதாதையர்கள் வழியாக வந்ததாக இருக்கலாம், உன்னுடைய பிறப்பில் வந்ததாக இருக்கலாம், எதுவுமாக இருக்கட்டும், அனைத்தையுமே ஆண்டவர் விடுதலை தர்றதுக்காக நம்பிக்கையோடு ஆண்டவர் அன்பு செய், ஆண்டவர் அன்பு செய். ஒரு ஒரு முறையாத உன் மனசில் சொல்லிப்பார், ஜீசஸ் ஐ மிஸ் யூ, ஜீசஸ் ஐ நீட் யூ, ஜீசஸ் ஐ லவ் யூ. இந்த தியானத்துக்கு பேர் போட்டிருக்கிறது என்ன தெரியுமா? லெகசி. அது நீங்கள் கவனிச்சிங்களா தெரியல. லெகசி அப்படின்னா வாரிசு. அதாவது நம்ம இவருடைய வாரிசுகள் நம்ம. அப்போ இவருக்கு என்னெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் நமக்கு இருக்கும், இருக்கணும். நீங்கள் என்னைக்கு தூய ஆவியானவர் வாங்கினீங்க? ஞானஸ்தானத்தில். அப்போ நீங்கள் எப்படி பிறந்தீங்க? மனித இயல்பால் கிடையாது நீங்கள் பிறந்தது. அப்போ உங்களுடைய பிறப்பிலும் யார் இருந்திருக்கிறாரு? ஈஸ்வனுடைய பிறப்பில் யார் இருந்திருக்கிறாரு? ஈஸ்வனுடைய திருமுழுக்கில் யார் இருந்திருக்கிறாரு? உங்களுடைய திருமுழுக்கில் யார் இருந்திருக்கிறாரு? இயேசுவை வழி நடத்தினது யார்? அப்போ அந்த தூயாவை உணர் வழி நடத்துவாரா? இயேசுவனுடைய மரணத்தின் வேலையில் அவர் அந்த மரணத்திற்கு கூட வழி நடத்தினது யார்?
அப்போ உன்னுடைய மரணத்தை பார்த்து நீ பயப்பட வேண்டிய தேவை இருக்கா? தூய ஆவியானவர் வழி நடத்தினா. இயேசுனுடைய உயிர்ப்பிற்கு காரணமானது யாரு? அப்போ உன்னுடைய உயிர்ப்புக்கும் காரணமாக போறது யாரு? ஃபாலோ மீ. இயேசு சொன்ன வார்த்தை ஃபாலோ மீ. என்ன அழகான ஒரு வார்த்தை பாருங்க. தூய ஆவியானவர் தான் என்னுடைய பிறப்பிற்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய மரணத்திற்கும் என்னுடைய உயிர்ப்பிற்கும் எல்லாத்திற்கும் என்னுடைய அடிப்படை தூய ஆவியானவர். அந்த இயேசு சொல்றார் ஃபாலோ மீ. அப்போ நம்பிக்கையோட இயேசு, இயேசு நான் உன்னை அன்பு செய்கிறேன், எவ்வளோ அழகான வழியை நீ எனக்கு காமிச்சு தந்திருக்கிறேன், எவ்வளோ அழகாக ஒரு மனுஷன் வாழணும்னு நீ காமிச்சு தந்திருக்கிறேன். இதுதாங்க கடவுளுடைய உருவம். இதுதான் கடவுளுடைய கடவுள் தனது உருவத்தில் மானிடரை படைத்தார். அந்த உருவம் முழுக்க முழுக்க இருக்கிற உருவம் இது, இயேசுவின் உருவம். அந்த உருவத்தில் என்னெல்லாம் இருந்தோ அந்த அதெல்லாமே உனக்கு இருக்குது. எவ்ரி திங் வாட் ஜீசஸ் என்ஜாய்ட், ஆல் த ப்ரிவிலேஜஸ் யூ ஆர் ஆல்சோ என்ஜாயிங் ஆர் யூ கேன் என்ஜாய், பட் யூ ஆர் நாட் ஏபிள் டு என்ஜாய். அதை உன்னால் உணர முடியல, அது சந்தோஷமாக உன்னால் அனுபவிக்க முடியல. ஏன் தெரியுமா? ஏன்னா அது புரியல உனக்கு. ஏசு இதெல்லாம் அனுபவிச்சார், ஒரு மனுஷன் இப்படி தான் இருக்கணும்னு புரியல. அதனால் நான் சொல்லித்தருகிறேன், ஜபத்தில் ஒவ்வொரு உறுப்பிலும் சிலுவையை போட்டு அன்றவரையும் நான் உன் அன்பு செய்கிறேன், எனக்கு ஆசீர்வாதமாக இருங்க, அபிஷேகமாக இருங்க. அதில் சொன்னது மாதிரி நான் உன்னை மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக முழந்தால் படிட்டு ஜபிப்போமா. நெற்றியை இயேசுவின் திருரத்தத்தால் கழுவி தூயாவியால் அபிஷேகம் செய்யுமாண்டவரே. கண்களை இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூயாவியால் அபிஷேகம் செய்யுமாண்டவரே. காதுகளை இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூயாவியால் அபிஷேகம் செய்யுமாண்டவரே. கண்ணங்களை இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூயாவியால் அபிஷேகம் செய்யுமாண்டவரே. மூக்கு இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூயாவியால் அபிஷேகம் செய்யுமாண்டவரே. உதடு வாய் இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூயாவியால் அபிஷேகம் செய்யுமாண்டவரே. தொண்டை இயேசுவின் இரத்தத்தால் கழுவி அபிஷேகம் செய்யுமாண்டவரே. நெஞ்சு இதயம் மார்பு லங்ஸ் இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூயாவியால் அபிஷேகம் செய்யுமாண்டவரே. வயிறு உள் பகுதிகள் அனைத்தையுமே இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூயாவியால் அபிஷேகம் செய்யுமாண்டவரே. இடுப்பு முதுகு இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூயாவியால் அபிஷேகம் செய்யுமாண்டவரே. தொடைகளை இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூயாவியால் அபிஷேகம் செய்யுமாண்டவரே. முட்டி கால்முட்டி இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூயாவியால் அபிஷேகம் செய்யுமாண்டவரே. கால்கள் கால்பாதங்கள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூயாவியால் அபிஷேகம் செய்யுமாண்டவரே. கழுத்து இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூயாவியால் அபிஷேகம் செய்யுமாண்டவரே. தோள்பட்டைகள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூயாவியால் அபிஷேகம் செய்யுமாண்டவரே. கரங்கள் உள்ளம் கைகள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூயாவியால் அபிஷேகம் செய்யுமாண்டவரே. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை எல்லா உறுப்புகளையும் இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூயாவியால் அபிஷேகம் செய்யுமாண்டவரே. உனது சரீரத்தை உகந்த தூய பலியாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரை துதிப்போமா. சரீரத்தை ஒப்பு கொடுத்து துதிப்போமா. ஹல்லேலூயா 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 இயேசுவே இயேசுவே பெறுவோம். ஆண் பெயர் கீதத்தை பாடுவோம். அன்பார்ந்தவர்களே, சரீரத்தை ஒப்பு கொடுங்கள், சரீரத்தை ஒப்பு கொடுங்கள், சரீரத்தை ஒப்பு கொடுங்கள். சரீரம் ஆண்டவர் தந்தது. இட் இஸ் அ பியூட்டிஃபுல் கிஃப்ட். செக்ஸ் இஸ் அ கிஃப்ட் ஆஃப் காட். அதில் தவறே கிடையாது. செக்ஸ் இஸ் அ கிஃப்ட் ஆஃப் காட். பாலினம் ஆண்டவர் தந்த மாட்சிமிக்க ஒரு கிஃப்ட்டுங்க. அதை சாத்தானுக்கு பயன்படுத்தாதீங்க. சரீரம் ஆண்டவர் தந்த கிஃப்ட், ஆனால் அது சாத்தானுக்கு அடிமையாக பயன்படுத்தாது. ஆண்டவர் தந்த எல்லாமே பெஸ்ட் தான், ஆனால் அதை வேர்ஸ்டாக பயன்படுத்துகிறோம். ஏன்னா நம்ம அது ஆட்சி மாறுது, அவ்வளோதான்.
வேற ஆட்சிக்கு கீழே போகுது அவ்வளவு. அதனால புனித அகஸ்டின் சொல்வார், செலிப்ரேட் யுவர் லைஃப் பட் டு நாட் கமிட் சின். கொண்டாடு வாழ்க்கையை, நம்ம கொண்டாடாம யார் கொண்டாடுது? ஆண்டவருடைய பிள்ளை கொண்டாடாம யார் கொண்டாடுது? செலிப்ரேட் யுவர் லைஃப், கொண்டாடு வாழ்க்கையை. சோகமா இருக்காது, வருத்தப்பட இருக்காது, கொண்டாடு, செலிப்ரேட் யுவர் லைஃப். ஆனா நீ எங்கேயாவது பாவத்துல மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் போச்சு, உன் சுதந்திரமே போச்சு, உன் சிரிப்பே போச்சு, உன் மகிழ்ச்சியே போச்சு. மாட்டிக்காத, எந்த பாவத்திலையும் மாட்டிக்காத, எந்த பாவிக்கிட்டையும் மாட்டிக்காத. பேரு பெற்றவன் யாருன்னு திருப்பாடல் 1:1-3 வசனங்கள் ரொம்ப அழகா சொல்லும். மூணு இடத்துல இருக்கக்கூடாது. யாரு கூட? பாவி கூட இருக்கக்கூடாது, பழி பேசுறவன் கூட இருக்கக்கூடாது, தீயவன் கூட இருக்கக்கூடாது. மூணு விஷயம், மூணு, இந்த மூணு இடத்துல இருக்காது. பேரு பெற்றவன் பைபிள் சொல்லுது, பேரு பெற்றவன், தீயவர்களுடைய கூட்டத்தில் நில்லாதவன், பாவிகளுடைய செயலில் செல்லாதவன், வழிகளில் செல்லாதவன், இந்த பழி பேசுறவங்களுடைய வார்த்தைகளை கேட்காதவன். நீ ரொம்ப நல்லா இருப்பேன் பைபிள் சொல்லுது, பேரு பெற்றவன் பைபிள் சொல்லுது. அதனால் இந்த மூணு பேரை ரொம்ப கவனமாக பார்த்துக்கும், அந்த பக்கமே போகாது. அதனால் நீ போடுற ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் நீ செலெக்ஷன் எப்படி இருக்கணும் தெரியுமா? இட் ஷுட் கம் ஃப்ரம் யுவர் சோல். நீ நீ இப்போ ஒரு வாட்ச் கட்டினாலும் எதுவாக இருந்தாலும் அழகாக இருக்கு, உன்னை அழகுபடுத்திக்கும், ஆனால் அதை முதன்மைப்படுத்தாது. உன்னுடைய கடவுள் தந்த அந்த சரீரம், யூ ஷுட் செலிப்ரேட் யுவர் லைஃப், டு நாட் கமிட் சின். பாவம் மட்டும் செய்யாத, ஆண்டவருக்கு தூய உகந்த பலியாக ஒப்பு கொடுத்து இந்த ஆசீர்வாதத்தை, இன்றைய இந்த அபிஷேகத்தினுடைய ஆசீர்வாதத்தை, எந்த கோஸ்த அனுபவத்தினுடைய ஆசீர்வாதத்தை அபிஷேகத்தோடு பெறுவோமா? பாடுவோமா? மாண்புயர் வாழ்க்கை எதற்காக இந்த பிள்ளைகளை அழைக்கிறோம் அது புரிந்து கொள்ள, அதை தேர்ந்து கொள்ள வரத்தையும் தைரியத்தையும் தந்து இந்த பிள்ளைகளை உறுதியை தந்து ஆசீர்வதிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்களுடைய வேலை, இவர்களுடைய திருமணம், இவர்களுடைய வாழ்க்கை இன்றையதும் கடந்து போனதும் வரவிருப்பதுமான அனைத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். இவர்களை அனைத்து உறவுகளையும் ஈடுபாடுகளையும் செயல்பாடுகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். பெற்றோருக்கு கீழ்ப்படியும் பிள்ளைகளாக அறிவிலும் ஞானத்திலும் வளர இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம்.
பெந்தகோஸ்து அனுபவத்தின் அற்புதமான இந்த அதிசயமான அபிஷேகம் இவர்களுக்கு வழங்கப்படும் பொழுது இவர்களுக்காக அனைவரும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். தந்தையாக இறைவன் சுதன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். முந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே.